ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்களுக்கு உங்க கிச்சன். நான் உங்கள் கார்த்திகா கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6 மாச குழந்தைக்கான செர்லாக் வீட்லயே எப்படி பண்றது அப்படின்னு. இது ரொம்ப ஹெல்தி. அது மட்டும் இல்ல, நம்ம காசும் மிச்சம் வெளியே வாங்குறதை விட. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே நான் 6 மாச குழந்தையில இருந்து 60 வயசு குழந்தைங்களுக்கான சத்து மாவு போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், செக் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 100 கிராம் சாப்பாட்டு அரிசி போட்டுக்கோங்க. 50 கிராம் சாமை அரிசி, 50 கிராம் குதிரவாளி அரிசி. இப்ப இதை நல்லா கழுவிடுங்க. தண்ணி ஊத்தி நல்லா கழுவிக்கோங்க. தண்ணியா வடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ சுத்தமான துண்டுல நம்ம கழிஞ்சு வச்ச அரிசியை போட்டுக்கோங்க. நல்லா இப்படி பரப்பி விடுங்க. ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க, நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. 100 கிராம் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இப்போ இதையும் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு வந்துடலாம். அடுத்தது இந்த பருப்புகளையும் ஓரமாக காய வச்சுடுங்க. இதுவும் நல்லா 1 மணி நேரம் நல்லா காஞ்சி வரட்டும். அரிசி நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. இப்படி பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதைய நம்ம காய போட்ட பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதையே ஒரு தனி பவுலில் மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம காய வச்ச அரிசியை போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. குதிரவாளியும் சாமையும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நம்ம போட்ட அரிசி கலரும் லைட்டாக ப்ரௌனாக மாறும். குதிரவாளியும் சாமையும் சீக்கிரம் வந்து ஜீரணமாகும். குழந்தைங்களுக்கு சீக்கிரம் பசி எடுக்கும். அதனால தான் நான் இந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். ஒரு சில குழந்தைங்க வெயிட் அதிகமாக இருப்பாங்க, வெயிட் குறைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாட்டு அரிசிக்கு பதிலாக மட்டை அரிசியோ இல்லை ப்ரௌன் ரைஸோ சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனை வருது. தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி உதிரும், நல்லா சூடாகவும் இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் அதே பேனில் நம்ம காய வச்ச பருப்பு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும், கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறிடுச்சு, ஈரப்பதமும் போயிடுச்சு. அரிசி கொட்டின பிளேட்லேயே மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் இதே பேனில் 1-8 முந்திரி போட்டுக்கோங்க. 1-8 பாதாம். இதையும் லைட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. முந்திரி பார்த்தீங்கன்னா லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் அரிசி கொட்டின பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடரை அரைச்சிடலாம். நல்லா பவுடராக நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ இதை ஜலிச்சிடலாம். இப்போ ஒரு நல்லா ஏர் டைட் உள்ள பாட்டிலில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செர்லாக் மாவு போட்டுக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. தேவைப்பட்டால் 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஹோம்மேட் செர்லாக் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. 3 மாசம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்லா டைட்டான தண்ணி படாத பாத்திரத்தில் போட்டு வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கொங்க் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.